இப்போ நம்ம பார்க்க போகிற போயம் வந்து த வேர்ல்டு கீப்ஸ் கோயிங். இதை எழுதுனது வந்து இளம்பெருவழுதி. இளம்பெருவழுதி யாருன்னா அவர் ஒரு பாண்டியன் கிங். ஆக்சுவலாக இவர் இந்த பாட்டை வந்து எழுதிட்டு இது வந்து அரங்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அப்போ நாட்டு மக்கள்கிட்ட வந்து கேட்பாரு, இந்த உலகம் வந்து எதனால் சுத்துதுன்னு உங்களுக்கு தெரியுமா, யாரால் சுத்துதுன்னு தெரியுமா அப்படின்ட்டு கேட்பாரு. அதுக்கு வந்து அந்த மக்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்லாம் வந்து பண்ணுவாங்க. பண்ணவொடனே நம்மளை கிங் ரொம்பவே சந்தோஷப்படுவார். பட்டுட்டு நான் வந்து பாட்டு எழுதியிருக்கேன், அதை பற்றி நான் வந்து பாடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்பார் மக்கள்கிட்ட. மக்களாக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, இவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்துக்கிட்டு நம்மக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு அப்படி சொல்லிட்டு பாடுங்க ராஜா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சொன்னோடனே நம்மளோட ராஜாவை வந்து பாடுவார். ஸோ அவர் வந்து பாடின பாட்டை நமக்கு இப்போ போயமாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த போயம் வந்து எதனால் இந்த வேர்ல்டு வந்து ரிவால்வ் ஆகுது அப்படின்ட்டு சில பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். த வேர்ல்டு கீப்ஸ் கோயிங் பிகாஸ் தேர் லிவ் இன் இட் மென் ஹூ வில் நாட் ஈட் அலோன். அதாவது இந்த உலகம் வந்து இன்னுமே இயங்கி கொண்டு தான் இருக்குது. எதனாலனா அந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் அம்ரோசியா அப்படின்னா என்னென்னா அமிர்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, தேவர்களுக்கும் இந்திரருக்கும் சொந்தமான அந்த அமிர்தம் இருக்கு இல்லையா, அது சாப்பிட்டோம்னா சாகாமல் இருப்பாங்க நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த அமிர்தமே கிடைச்சாலுமே சில மக்கள்லாம் வந்து சாப்பிடாம ஷேர், அதாவது தான் மட்டும் சாப்பிட்டு நல்லா சாகா வரம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சுயநலமாக யோசிக்காமல் எல்லாரும் கூட ஷேர் பண்ணி சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, இவங்களால தான் இந்த உலகம் வந்து இன்னுமே சுற்றிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மக்கள் பிறரை வெறுக்காமல் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி மக்களாலையும் தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப சோம்பேறியாக இருப்பாங்க இல்லையா, எந்திரிச்சு உட்காந்துட்டே தான் இருப்பாங்க, எந்திரிக்கவே மாட்டாங்க, வேலையும் செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களாலாம் உலகம்லாம் இயங்காது. இந்த மாதிரி இல்லாமல் சுறுசுறுப்பாக உற்சாகமாக வேலை செய்கிறாங்க இல்லையா, இவங்களால தான் இந்த உலகம் வந்து இன்னுமே ரிவால்வ் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாருமே பயப்படுற விஷயத்துக்கு பயப்படுறாங்க இல்லையா, அவங்களாலேயும் இந்த உலகம் வந்து சுற்றிகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு புகழ் அப்படின்ட்டு ஒன்று கிடைக்கணுன்றதுக்காக என்ன வேணால் செய்வாங்க ஓகேவா, அவங்களாலையும் இந்த உலகம் சுற்றிட்டு இருக்குது. பட் ஒரு தப்பான விஷயம் நீ செஞ்சால் மட்டும்தான் உனக்கு வந்து இந்த உலகம் காலடியில் கிடைக்கும்னு யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கெட்ட விஷயத்தை செய்யாமல் இருக்கிறவங்களாலே இந்த உலகம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா எப்பயுமே சோர்ந்து போகாமல் மனம் தளராமல் உழைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்களாலேயும் இந்த உலகம் வந்து சுற்றிட்டு இருக்குது. அதுவும் அங்கே உழைக்கிறது வந்து தன்னோட சுயநலத்துக்காக கிடையாது, எனக்கு எல்லாம் நல்லதாக கிடைக்கணும் அப்படின்ட்டு அந்த சுயநலம் கிடையவே கிடையாது, மற்றவங்களோட சந்தோஷத்துக்காக மற்றவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களோட பெட்டர்மெண்ட்டை பார்க்குறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட உழைக்கிறவங்களா இருக்கிறதுனால தான் இந்த பூமி வந்து இன்னுமே வந்து சுற்றிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ இவங்க எல்லாராலையும் தான் இந்த உலகம் இன்னுமே வந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அது பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கு. எது எந்த கம்பியில் சுற்றிட்டு இருக்கு, எது எந்த ஸ்டாண்டில் பூமி நின்று சுற்றிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் பாண்டியன் கிங் வந்து இப்படி தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த விஷயங்களால தான் உலகம் வந்து சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.